சாதாரணமாக எல்லோரும் ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்பெஷல் என்னென்னு உங்களுக்கு தெரியும், தெரிந்த வரலாற்றையும் தெரியாத பக்கங்கள். ஸோ என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து எந்த பேரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேல் அப்படின்னு என்னோடய பேர் மட்டும்தான் சேனலுக்கே வச்சுருக்கோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இதோ குறிப்புகளோட பக்காவாக ரெடியாக வந்துட்டேன். நம்ம நேற்றையே சொன்ன மாதிரி அசுரர்கள் தேவர்கள் யார் என்ன ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது இது எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். முக்கியமாக அசுரர்கள் தேவர்கள் எங்கே இருந்தாங்கன்றது தான் நம்ம வந்து முழுசாக அனலைஸ் பண்ண போகிறோம். அவங்க உண்மையிலே இருந்தாங்களா இல்லையா, எப்படி இருந்தாங்க, என்ன ஏதுன்றதை பற்றி எல்லாம் விரிவாக பார்ப்போம். இதெல்லாம் பற்றி நம்ம திடீர்னு ஏன் பேச வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எது வரலாறு எது கதை புஸ்தகம் அப்படின்றத மறந்துடுறாங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த புராண கதைகளோட பேர் வந்து தமிழ் பெயர் அப்படின்னு சொன்னால் தொன்ம கதைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் சரியான வார்த்தை. ஆனால் நான் வேணும்னு தான் கலோக்கியலான, அதாவது நேரடியாக புரியக்கூடிய வார்த்தை கதை புஸ்தகம் அப்படின்றத மறுபடி அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சில விஷயங்கள் இப்போ அது என்னன்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராமாயணம் நமக்கு தெரியும். ராமாயணம் பாருங்க, ராமாயணம்னு சொன்ன உடனே நம்ம புராண கதைன்னு சொல்லிடுறோம் சிம்பிளாக. அதே இது பக்கத்தில் இருக்கு பாருங்க, பத்மாவத் அப்படின்னு, இது வந்து ஹிந்தியில் வந்த ஒரு திரைப்படம். சரி, திரைப்படம் வந்து வரலாறு திரைப்படமாக எடுக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்காக தான் இதை ரெண்டுத்தையும் பக்கத்தில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ராமாயணம்ன்றது எப்படி ஒரு கதையோ அதே மாதிரி பத்மாவதின்ற அந்த இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட கதையும் 1500களில் எழுதப்பட்ட ஒரு கதை. இது வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கதையை எழுதினவர் வந்து ஆக்சுவலாக ஒரு இந்து கூட கிடையாது, அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து இந்த கதையில வந்து இந்து பெண்களை வந்து இழிவாகவும் காட்டவும் இல்லை. அவர் ஒரே ஒரு விஷயம்தான் காட்டினாரு, என்ன சொன்னாரு, இது இதுல என்ன பிரச்சனைனா, இந்த கதையில வரக்கூடிய எதிரி, அதாவது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ஹீரோ வில்லன் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வில்லனா அவர் காட்டினதும் ஒரு முஸ்லீமை தான் காமிச்சிருக்காரு, அலாவுதீன் கில்ஜிய. அலாவுதீன் கில்ஜிக்கு அவரோட அரண்மனைக்கு இந்த ராணி போனாங்கன்னு அந்த கதையில எழுதியிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, இது ரஜபுத்திர நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. ரஜபுத்திர நாட்டில் நடந்ததாக சித்தூர் மகாராணி அப்படின்னு சொல்லி இவர் எழுதின கதை தான் அது. ஒரு கதை, ஒருத்தர் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச ஒரு கதையை மறுபடி சினிமாவாக எடுக்கும்போது அதே சினிமாவை வந்து எங்க மனசு புண்படுது. இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் மனசு புண்படுதுன்னா என்ன பண்றது, நம்ம கதைகளை வந்து கதையா மட்டும் பார்க்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஸ்பைடர்மேன் வீடு எனக்கு காட்டு அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி கேட்டானா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கு இவங்க சொல்றது. எனக்கு ராமாயணம் வந்து ராமர் பிறந்த இடத்த காட்டு, நான் அங்கே போய் சாமி கும்பிட போறேன். யாராவது இப்போ ஒரு சின்ன பையன் வந்து, ஒரு 10 வயசு பையன் வந்து வீட்டில் அவனோட பெட்ரூம்ல ஒரு ஸ்பைடர்மேன் ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது ஸ்பைடர்மேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தான்னு வச்சிங்களேன், அதை வந்து நம்ம பெருசாக வேடிக்கையா நம்ம ஒரு விளையாட்டா எடுத்துட்டு விடுவோம். ஆனால் 30 வயசு 40 வயசு 50 வயசுல ஒரு வளர்ந்த மக்கள் மனிதர்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு கதையில வந்து ஒரு கேரக்டரோட படத்தை, ராமரோட படத்தை ஒட்டி வச்சுட்டு ராமாயணம் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்கன்னா, இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. ஒரு கதையை வந்து அது சாமின்னு சொல்லி மண்டையில ஏத்துறது, ஒரு கதையில வந்து ராணியை பத்தி பேசினா உடனே வந்து மனசு புண்படுதுன்னு சொல்றது. இது இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா சில புத்தகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்மகிட்ட நீட்டுவாங்க, இதெல்லாம் வரலாற்று சான்றுகள் அப்படின்னு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகுல சாங்கிருத்தியன் அப்படிம்பாங்க, உடனே எடுத்த உடனே நம்ம ஏதாவது பழைய வரலாறு பற்றி, உனக்கு ராகுல சாங்கிருத்தியன் எழுதின ஓல்கா முதல் கங்கை வரை தெரியுமா, ஓல்கா முதல் கங்கை வரை தெரியுமா அப்படிம்பாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா ராஜராஜனை பத்தி பேச வந்தோம்னா உடனே பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கியா நீ அப்படிம்பாங்க. ஓல்கா முதல் கங்கை வரைன்றது ராகுல சாங்கிருத்தியன் எழுதின வரலாறு புஸ்தகம் கிடையாது, அது ஒரு கதை புஸ்தகம். பொன்னியின் செல்வன்றது ராஜராஜ சோழனோட வரலாறு கிடையாது, அது ஒரு கதை புஸ்தகம். இப்போ லேட்டஸ்ட் வந்து அந்த செட்ல வந்து சேர்ந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா அப்படின்னு. இது எதுக்காக இந்த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெருங்கிய நண்பர் ஒருத்தர், ஒரு தோழர் ஒருத்தர் இரவு 10 மணி கிட்ட இருக்கும்,
வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க, நாலு வர்ணம்ன்றது பிறப்பால வர்றதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கிராமம் அப்படின்னு இருந்தால் அந்த கிராமத்துக்குன்னு ஒரு முனிவர் இருப்பார், அந்த ஒரு ரிஷி ஒருத்தர் இருப்பார். அந்த கிராமத்தில் பிறந்த குழந்தைங்களில் எந்த குழந்தைங்கள்லாம் வந்து 5 வயசு ஆகுதுன்றதை பார்த்து 5 வயசான குழந்தைங்களை பூரா அந்த கிராமத்தில் ஒன்றா கூட சொல்லுவாங்க. கூட சொல்லிட்டு அந்த ரிஷி என்ன பண்ணுவார், இருக்கிறதுல அறிவு திறமையோட இருக்கக்கூடிய பிள்ளைங்களா பார்த்து பிரிச்சு பிராமணர்களா சேர்த்துருவாரு, நல்ல உடல் வலிமையோட இருக்கிற குழந்தைங்களா பார்த்து பிரிச்சு இவங்கெல்லாம் இனிமேல் சத்திரியர்னு சொல்லுவாரு, கொஞ்சம் கணக்கு போடுற மாதிரி திறமைகள்லாம் பார்த்த உடனே தெரியுது எனக்கு அப்படின்னு அவர் தோணுச்சுன்னா அவங்களெல்லாம் வைசியர் ஆகிடுவாங்க. பாக்குறதுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத குழந்தைய வந்து சூத்திரன்னு, இதெல்லாம் நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்கன்னு வேற ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்கங்க அப்படின்னு அந்த தோழர் கேட்டார். அந்த தோழர் வந்து என்கிட்ட இது மாதிரி, அதாவது என்னை போலவே அவரும் வந்து திராவிட இயக்க சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தோழர் தான், அந்த தோழர் வந்து இப்படி ஒரு இப்படி ஒருத்தர் சொன்னாங்க, இப்படி ஏதோ ஏதாவது ஒரு புத்தகத்துல இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லாம ஒரு புத்தகத்தோட அச்சடிச்ச பகுதியை வந்து கட் பண்ணி இப்படி போட்டிருக்கு பாருங்க அந்த புத்தகத்துல அப்படின்னு சொல்லி அதை வாட்ஸ்அப்லயும் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இது நிஜமா பொய்யான்னு கேட்டார். நான் என்ன சொல்ல முடியும், அச்சில் இருக்கிற பேப்பரில் இருக்கு, அது ஆமா நிஜம்தாங்க அப்படின்னு சொன்னேன். என்னங்க நீங்களே அது நிஜம்னு சொல்றீங்களான்னு கேட்டீங்க. ஆமாங்க அது நிஜம்தான், அது ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது, அது நிஜம்தான், அது இல்லைன்னா சொல்லலை. நான் மேலே சொன்ன அந்த ரிஷி வந்து இப்படிலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது தேர்ந்தெடுக்கும் முறையை வச்சிருப்பாருன்னு சொன்னது எதில் வந்ததுன்னா, இப்போ நம்ம காட்டுற படத்தில் இருக்க 3வது படம் இருக்கு பாருங்க, த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா அப்படின்னு. இந்த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகான்ற இந்த புத்தகத்தில் தான் அந்த மேலே நான் சொன்ன அந்த தகவல் இருந்தது. இந்த தகவல் வந்து இப்போ ஒரு அச்சில ஒரு விஷயத்த பார்த்துட்டோன்றதுனால வந்து உண்மைன்னு எப்படி எடுத்துக்க முடியும், அது அச்சில வந்தது உண்மைதான், அப்படிதான் ஒரு ரிஷி வந்து தேர்ந்தெடுப்பாருன்னு இந்த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகான்ற புத்தகத்துல எழுதியிருக்கு. இந்த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகான்ற புத்தகம் வந்து ஒரு வரலாறு புத்தகமா? கிடையாது, அது ஒரு கதை புத்தகம். அந்த கதை புத்தகம் வந்து கதையின் நாயகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். கதை ஆரம்பிக்கிறது இப்படிதாங்க ஆரம்பிக்கும், எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாளத்தோட எல்லை பகுதியில் கைலாசம்னு ஒரு மலை இருந்தது, அந்த மலையில வந்து ரொம்ப பனி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றப்போ ஒரு குடும்பத்தோட தாத்தா வந்து சொல்றாரு, நான் வந்து சாக போறேன், நான் இங்கே இருந்துப்பேன், நீங்க இளைஞனா இருக்கிற நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்னாரு. அந்த இளைஞன் அங்கிருந்து கிளம்பி வந்து அப்படியே நேராக சிந்து சமவெளி நாகரிகம் நடந்த இடத்துக்கு வந்தான், அப்படியே எழுதியிருப்பாங்க சிந்து சமவெளிக்கு வந்தான், சிந்து சமவெளிக்கு வந்து மெலுகான்னு பேரு. அங்க வரும்போது அங்க வந்து ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா வந்து யாருன்னா தக்ஷன், யாரு தாக்ஷாயணியோட அப்பா தக்ஷன் இருந்தாரு. இங்க இருந்து போனவனோட பேர் வந்து சிவன். இந்த சிவன் வந்து அங்க போகும்போது அவங்க எல்லாம் வந்து சிந்து சமவெளியில நல்ல கேளுங்க, இது வந்து இப்படிதான் இந்த கதையில இருக்கு. இந்த புத்தகம் வெளிவந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு, இது கிட்டத்தட்ட 20 லட்சம் பிரதிகளுக்கு மேல வித்து முடிச்சிட்டாங்க அவங்க. அப்ப இது இன்னொரு குரூப் இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, இதெல்லாம் வரலாற்று சான்றுகள்னு. அதுக்காக நான் திருப்பியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த முந்தைய படத்தை மறுபடியும் காட்டுங்க தோழர். இந்த மெலுகான்ற புத்தகத்தை ஆங்கிலத்துல அடிச்சிருக்காங்க, இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த புத்தகத்துல இது வந்து சான்றுன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துலதான் அந்த கதை வருதுங்க. அந்த கதை வர்றது மட்டும் இல்ல, மெலுகால இருந்த மனிதர்கள் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. அந்த ஃபேக்டரியில வந்து சரஸ்வதி நதியில இருந்து தண்ணி எடுத்து அமிர்தம் தயாரிச்சாங்க. கதையோட போக்கை எப்படிலாம் அட்வான்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க. மெலுகான்ற சிந்து நதியில, சிந்து நதிக்கரை நாகரிகம் இருந்ததா அறிவு வரலாறுல கண்டுபிடிச்ச விஷயத்தை இவங்க ஒரு கதையில உள்ள கொண்டு வந்து எப்படி சொல்றாங்க, இந்த சிந்து நதிக்கு பக்கத்திலேயே வந்து சரஸ்வதினு ஒரு நதி ஓடிச்சு, அந்த சரஸ்வதி நதியில இருந்து அந்த நதி நீரை எடுத்து சுத்திகரிச்சு தான் அமிர்தம் தயாரிச்சாங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க, நல்லா கவனிங்க, அதுல வந்து அறிவியலா புகுத்துறாங்களாம். சரஸ்வதி நதியில இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டருக்கு அளவுக்கு தண்ணியை எடுத்து வடிகட்டி சுத்தம் பண்ணி அமிர்தம் தயாரிச்சாங்கன்னா அது மூலமா கிடைக்கக்கூடிய அமிர்தம் வந்து 1-2 லிட்டர் அமிர்தம் தான் கிடைக்குமா, அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்ச அளவுல 5 ml அந்த மாதிரி மருந்து மாதிரி கொடுப்பாங்களாம் ஊருக்குள்ள வந்த உடனே முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி ரெகுலரா அந்த அமிர்தமையும் சாப்பிடுவாங்களாம். இந்த அமிர்தம் தயாரிக்கிற ப்ராசஸ் தொடர்ந்து செஞ்சு 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 சரஸ்வதி நதி வத்தி போச்சு. இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, சரஸ்வதி நதி எங்கடா போச்சு அப்படின்னு,
அதுக்கு இந்த புத்தக கதை புத்தகத்துல ஒரு இது கொடுத்துட்டாங்க. இவர் இந்த சிவன் அங்க வந்தவர் அன்னைக்கு ராத்திரி அமிர்தத்தை குடிச்சதாகவும் குடிச்சதுனால அவருக்கு ரொம்ப காய்ச்சல் ஏற்பட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து மறுநாள் காலையில எந்திரிக்கும் போது அவரோட கழுத்து வந்து நீளமா மாறிடுச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம், இது நீ தான் வந்து எங்களை காக்கறதுக்கு காப்பாத்துறதுக்காக வந்தவன், இது வந்து எங்களுடைய பழைய புத்தகங்கள்ல எழுதி வச்சிருக்கு. அந்த பழைய புத்தகங்கள்லாம் எழுதி வச்சவங்க யாருன்னு அப்படின்னு கேட்டா தமிழர்கள்னு வேற எழுதி வச்சிருக்காங்க. அதுல எங்க முன்னோர்கள் தமிழர்கள், அதுல பாண்டியர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள், அந்த பாண்டியர்கள் எழுதி வச்ச புத்தகத்துல இப்படி இருக்கு. எப்படி எங்கெல்லாம் லிங்க் பண்றாங்க பாருங்க, நேபாளனா மலை, இப்ப கைலாச மலை, அங்கிருந்து சிந்து சமவெளி. சிந்து சமவெளிக்கு முன்னாடியே தமிழர்கள் நாங்க ஒத்துக்கோம், அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த தமிழர்கள் தான் நாங்களும். அது தமிழர்கள் சொல்லி கொடுத்த மெத்தட்ல நாங்க எழுதி வச்சது மட்டும் இல்ல, தமிழர்களே முற்காலத்துல ரிஷிகளா இருந்து அவங்களே வேதங்களையும் எழுதி வச்சாங்க. ஏங்க நான் இது நானா கற்பனையில சொல்லல, நான் இப்ப காமிச்ச பாத்தீங்களா இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா, இது வந்து நிறைய போகும், 500 பக்கத்துக்கு போகுது இந்த கதை. இதுல ஆரம்பத்துல சில விஷயத்த சொல்றேன். அந்த அமிர்தத்தை குடிச்சா அவருக்கு வந்து கழுத்து கருப்பாயிடுச்சு, நீதான் நீலகண்டன், இந்த நீலகண்டன் ஒருத்தன் வருவான், மத்த யாருக்கும் அமிர்தம் குடிச்சா கழுத்து நீல கலர்ல மாறாது, ஒருத்தனுக்கு மட்டும் மாறும், அவன் தான் உங்களோட தலைவன், அவன் தான் மகாதேவன், அவன் தான் மகாதேவன் ஈஸ்வரன், அவன் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி தக்ஷன் வந்து தன்னோட பெண் பார்வதியை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. இன்னும் நிறைய போகும். அந்த தக்ஷனுக்கு இன்னொரு பொண்ணு இருந்தது, அவ வந்து மாற்றுத்திறனாளியா பிறக்கும் போதே பிறந்துட்டா, அதாவது உடல் விகாரமா பிறந்தா, அதனால அவளை காளின்னு சொல்லி வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த பார்வதிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அதுல ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பேரு விநாயகன், அவனும் வந்து மாற்றுத்திறனாளியா, அதாவது உடல் வந்து வித்தியாசமான உருவத்தோட பிறந்தான், மூக்கெல்லாம் அப்படி நீளமா, யானை தலை இல்லையா, அது மூக்கு மட்டும் நீளமா இருந்துச்சான், காது மட்டும் பெருசா இருந்துச்சான், மற்றபடி மனுஷ தலையா, இப்படியே அந்த கதை புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறான். அந்த கதை புஸ்தகத்துல சொன்ன கருத்து தான் இப்ப நான் சொன்னது, ஒரு ரிஷி ஒவ்வொரு கிராமத்திலையும் யாரெல்லாம் பிராமணர்கள், யாரெல்லாம் சத்திரியர்கள், யாரெல்லாம் வைசியர்கள், யாரெல்லாம் சூத்திரர்கள்னு செலக்ட் பண்ணுவாருன்னு அந்த கதை புஸ்தகத்துல வருது. அந்த கதை புஸ்தகம் ஏற்கனவே வாட்ஸ்ஆப்ல இப்போ ஒரு வரலாற்று சான்றா சுத்த ஆரம்பிச்சிருச்சு, புரியுதுங்களா? இது வந்து என்கிட்டயே வந்து இது மாதிரி ஒரு அச்சில இருக்குங்க, இது மாதிரி ஒருத்தர் என்ற ஆதாரமா காட்டுறாரு, நான் எப்படிங்க என்னங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது என்னன்னு சொல்லி தேடி நான் சொன்ன, அது உண்மைதாங்க, அது பொய்யெல்லாம் கிடையாது, அச்சில வந்த விஷயம்தான். என்ன ஒண்ணு, அது வந்து வரலாறு புக்கெல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு கதை புஸ்தகங்க. அது இப்ப ரீசெண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி அமிஷ் திரிபாதின்னு ஒருத்தர் எழுதுன கதை புஸ்தகம், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் காப்பிக்கு மேல வித்துட்டாங்க. அவர் அந்த ஒரு புஸ்தகம் இல்ல, ஒரு 5-6 புஸ்தகம் எழுதிட்டாரு அதே சீரியஸ்லயே. அது மாதிரி வந்து இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வரலாறு பிரச்சனையில என்ன ஒரு பிரச்சனைனா, வரலாறு கதை புஸ்தகம் எல்லாத்தையும் போட்டு குழப்பறாங்க. இப்போ அடுத்தால ஒரு பிரபல இயக்குனர் மணிரத்னம் வந்து இந்த பொன்னியின் செல்வனை மறுபடி படமா எடுக்கிறார். எனக்கு வந்து இப்படி ஒரு பிக்சர் வந்தது, இந்த பிக்சர் தான், இதை பார்த்தோடனே நம்ம முதல்ல குழம்பிட்டேன், ஓ பொன்னியின் செல்வன்ல இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க போல அப்படின்னு. அதுவும் இந்த சம்மர் 2020 வெளியிட போறாங்கன்னு வேற போட்டிருந்தாங்க. நல்லா பாருங்க, அமிதாப் பச்சன் இருக்காரு, விக்ரம் இருக்காரு, அப்புறம் தான் பார்த்தா என்னடா அது பாகுபலிலாம் வராரு, இதெல்லாம் 1001 வந்த பார்த்திபன் வராரு, ஜோதிகா வந்து இது சந்திரமுகி ஆச்சு, இது நயன்தாரா வந்து இந்த ராமர் லவகுசான்னு ஒரு படம் ஆச்சு, அப்புறம் தான் பார்த்தா எல்லாம் வேற வேற படத்துல வந்த பிக்சர்ஸ், சரிங்களா? இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு, இப்போ பொன்னியின் செல்வனே இப்படியும் கூட இப்படி ஒரு பொருளி, இது எல்லாம் நீங்க முதல்ல இணையத்துல பார்க்கும்போது முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொஞ்சம் தெளிவா இருக்கணும். கதை எங்க இருக்கு, வரலாறு எங்க இருக்குன்றத தெளிவா வித்தியாசப்படுத்த நம்ம தெரியலன்னா நம்மளை குழப்பி பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க, அது முக்கியமான ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து இந்த அசுரர் தேவர்ன்ற கான்செப்டுக்கு வந்தோமே, இந்த அசுரர் தேவர் கான்செப்டை வந்து நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நாள் வந்து அமிர்தம் உருவா, நம்ம அமித்ஷா சொன்ன கதையில கதையோட ஒரிஜினல் கதை இது, அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர மலையை மத்தா வச்சு வாசுகி பாம்பை வந்து கயிறா வச்சு இது மாதிரி கடைஞ்சாங்க கடலை. பாலை கடைஞ்சா என்ன வரும், கடலை கடைஞ்சா என்ன வரும்னு நமக்கு தெரியல. கதையில அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த பக்கம் வலதுகை பக்கம் இருக்கிறவங்க பூரா தேவர்கள், இடதுகை பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அசுரர்கள், எல்லாரும் போட்டு கடை கடன் கடைஞ்சாங்க. கடைஞ்ச உடனே முதல்ல ஆலகால விஷம் வந்தது, அந்த ஆலகால விஷத்தை எடுத்து சிவபெருமான் குடிச்சிட்டாரு.
ஆலகால விஷயத்த சிவபெருமான் குடிச்சிட்டாரு. குடிக்கும்போது உடனே பார்வதி வந்து அவரே உலகத்துக்கே கடவுள்ன்றப்ப கடவுள் செத்து போவாரான்ற ஒரு பேசிக் கான்செப்ட் கூட வேண்டாமா? உடனே அந்த அம்மா வந்து டக்குனு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் வந்து பாலை குடிக்கிறேன், பாலை குடிக்கும்போது என் மனைவி வந்து என் கழுத்தை பிடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த பால் கீழே போகாதான்னு. நமக்கு தெரியும் விஞ்ஞான படி பாத்தீங்கன்னா நேரா நின்று கூட குடிக்க வேணாங்க, நீங்க தலைகீழ நின்று குடிச்சா கூட சாப்பிட்டா கூட சாப்பாடு படுத்துக்கிட்டே சாப்பிட்டீங்கனாலும் சரி, உட்கார்ந்து தலைகீழ நின்றுக்கிட்டு நீங்க தண்ணி குடிச்சீங்கனாலும் சொல்லுவாங்க, தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அவனுக்கு மண்டையில ஏறலாம, தலைகீழ நின்று குடிச்சாலும் குடிக்கிற சாப்பிட்ற சாப்பாடு வந்து வயிற்றுக்கு தான் போகும். நம்ம இந்த உணவு குழாய்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஈசோஃபேகஸ், அந்த ஈசோஃபேகஸ்ல அந்த உணவு குழாயில ஒரு தானாவே ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்தின் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் வாயிலிருந்து வயிற்று நோக்கி தான் போகுமே தவிர எதிர் திசைக்கு வரவே வராது. நீங்க தலைகீழ நின்றுகிட்டு தண்ணி குடிச்சாலும் தண்ணி வயிற்றுக்குள்ளதான் போகும். ஆனா பார்வதி என்ன பண்ணாங்க, சிவபெருமானோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே விஷம் வந்து கழுத்துலயே நின்றுச்சு. இப்படி ஒரு விஞ்ஞானம் உண்மையாக இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மனைவிமார் தன்னுடைய உருப்படாத கணவன் வந்து மதுவை அருந்தும் போது அவன் கழுத்தை பிடிச்சி அந்த மதுவை வந்து கழுத்துல நிப்பாட்டிடுவாங்க, பரமசிவன் கழுத்துல வந்து நிக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ஊரு லோக்கல்ல இருக்க பரமசிவன் கழுத்துலயும் நிக்கணும். அப்ப மதுவை அப்படியே பிடிச்சி நிறுத்திக்காங்கன்னா அது கழுத்துலயே நின்றும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்றதுதான் விஞ்ஞானம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்களாம், மறுபடியும் கடைஞ்சாங்களாம், லட்சுமி வந்துச்சான், லட்சுமி வந்தோடனே நான் எடுத்துக்கிறேன் விஷ்ணு எடுத்துக்கிட்டாரான், இப்படி நிறைய விஷயங்கள் வர வர காமதேனு வந்துச்சு, காமதேனு வந்து பிரகஸ்பதி எடுத்துக்கிட்டாரு, அப்படி ஒண்ணு பல பொருள்கள் வந்தது, கடைசியா அமுதம் வந்தது. இப்ப அமுதம் வந்தோடனே பிரச்சனை ஆகி போச்சு, அமுதத்தை சாப்பிட்டா சாகாவரம் கிடைக்கும். அப்ப இந்த அமுதத்தை யார் சாப்பிடுறது, அசுரர்கள் சாப்பிடுறதா தேவர்கள் சாப்பிடுறதா அப்படின்னு பிரச்சனை. தேவர்களுக்கு என்ன பிரச்சனையானா இதை கொடுத்தா அசுரர்கள் சாப்பிட்டு அவங்க சாகாவரம் போயிட்டாங்கன்னா அவங்களை கொல்லவே முடியாது, கெட்டவர்களா ஆயிடுவாங்க உலகம் பூரா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அசுரர்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க ஜாலியா தான் இருந்தாங்க, தேவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல அப்படின்னு தான் கதையிலே வருது, அதுவும் கதை தாங்க. இந்த கதையிலே என்ன ட்விஸ்ட்னா, அசுரர்கள் வந்து நாங்க தான் முதல்ல சாப்பிடுவோம்னு தூக்கிட்டு ஓடிட்டாங்களாம் அமுதம் இருந்தா அந்த கலசத்தை, அதுவும் சும்மா வரல, அமுதம் கலசம், அமுதம் கலசத்தை வந்து தன்வந்த்ரி அப்படின்னு ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு. ஸோ நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கீங்க, ஏதாவது ஃப்ராடு வைத்தியர் அப்படின்னு நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும்னா நல்லா பாருங்க, அவங்க ஆஸ்திரிக்கு தன்வந்திரின்னு பேர் வச்சிருப்பாங்க. இது மாதிரி புராண புரட்டு கதைகளை தூக்கி கொண்டாந்து நம்ம மேல வந்து அதை உண்மைன்னு திரிக்கிறது, அவர் தான் முதல் வைத்தியர், தன்வந்திரி தான் வரும்போதே சாகாவரம் கொடுக்கக்கூடிய மருந்து எடுத்துட்டு வந்தாரு. நரை திரை பிணி மூப்புன்னு இந்த நாலுமே வராது அப்படின்ற மாதிரி நிறைய, அதான் தலை நரைச்சு போகாது, மூப்பு வராது, வயசாகாது, அப்புறம் என்னது பிணினா நோய் வராது, சாவும் வராது, எதுவுமே வராது அமுதம் சாப்பிட்டீங்கன்னா. இப்ப எப்படி 16 வயசுல எப்படி இருந்தோமா அப்படியே எப்பவுமே இருக்கலாம் அப்படின்றது ஒரு அமிர்தம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இதான் அசுரர்கள் தூக்கிட்டு ஓட்டாங்களாம். இப்ப அசுரர் தூக்கிட்டு ஓடும்போது என்ன பண்ணாரு, நம்மளுக்கு ஹீரோ எப்பவுமே என்ன பண்ணுவாரு, மகாவிஷ்ணு தானே ஹீரோ, டக்குன்னு என்ன பண்றாரு, மோகினி வடிவம் எடுத்தாரு. இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, மகாவிஷ்ணு கருப்பா இருப்பாருன்னு சொல்லுவாங்க, ஆனா மோகினி எப்பவுமே கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி கிளாமரஸா இருக்கக்கூடிய ஒரு லேடியா காட்டுவாங்க. மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, மோகினி வடிவம் எடுத்து வந்து அப்படியே கவர்ச்சியை காமிச்சு அசுரர் எல்லாம் மயக்கினாங்களாம். மயங்கினவுடனே அசுரர் எல்லாம் மயங்கி போய் மோகினியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் வரிசையில நில்லுங்க, நானே இதை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அமிர்த கலசத்தை வாங்கிக்கிச்சான். வாங்கிட்டு என்ன பண்ணிச்சான், கரண்டியில இருந்து கீழே ஊத்துற மாதிரியே தேவர்களுக்கு ஊத்துமா, ஆனா அசுரர்களுக்கு கீழே வந்து ஊத்தும் போது என்ன பண்ணுமா, கரண்டியோட பின்பக்கம் அதாவது இந்த குழி வந்து பெருசா இருக்கும் பாத்தீங்களா, மேடா இருக்கும் பாருங்க, அந்த பகுதியில வச்சு ஊத்துற மாதிரியே ஒண்ணுமே கொடுக்காமையா அவங்கள ஏமாத்துமா, இவங்கெல்லாம் வெறுங்கையை நக்கிட்டு போயிட்டாங்களாம். இந்த வெறுங்கைய அசுரர்கள் வெறுங்கையை நக்கவும் தேவர்கள் அமிர்தம் குடிக்கிறதுக்காகவும் நம்ம மகாவிஷ்ணு ஹீரோ எடுத்த அவதாரம் தான் இந்த சோ கால்டு மோகினி அவதாரம். அப்புறம் தான் இன்னொரு காலத்துல வந்து அது சிவபெருமான் கேட்டாரு, இந்த மோகினி அவதாரம் எடுத்தப்ப நான் பார்க்கலப்பா, அதை இன்னொரு வாட்டி பண்ணி காட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா முதல்ல வெஸ்த குடிச்சாராம், மேபி அந்த நீலகண்டமாயி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரா என்னவோ தெரியாது. அப்ப அவர் பார்க்கல, அவர் மறுபடியும் ஒரு தடவை கேட்டாரு, காட்டுல வச்சு பார்த்தாரு. அப்புறம் மகாவிஷ்ணு மோகினி ஆனவொடனே மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த புள்ளதான் மணிகண்டன்னு இதுக்கு இன்னொரு கதை வேற பின்னாடி செட் பண்ணிக்கிட்டாங்க.
இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த அசுரர்கள் மோகினிகள் இவ்வளவு கதையும் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. எல்லா புராணம் வந்து கேட்டா பெருசா ஒண்ணு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு எல்லா புராணம் சொல்லும் போதும் அவங்க சொல்ற ஒரே இது, இது 10,000 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, 5,000 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, 4,000 வருஷம் முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு. இப்ப இந்த 4,000 வருஷம், 5,000 வருஷம், 4,000 வருஷம், 5,000 வருஷம் சொல்லும் போது பூரா ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? உலகத்துல பல இடங்கள்ல வரலாற்று பூர்வமான நாகரீகங்கள் இருந்ததற்கான வரலாற்று சான்றுகள், ஆதாரங்கள் இருக்கு. அது இப்ப நம்ம இந்த உலக வரைபடத்தை பாருங்க. இந்த உலக வரைபடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியால பாருங்க, இண்டஸ் ரிவர் ரீஜன், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கடுத்தால மேல பாருங்க, இல்ல முதல்ல இருக்கிறது பாருங்க, ஹுவாங்ஹோ அப்படிம்பாங்க சைனால. அது சைனாவோட பகுதி. அந்த இடத்துல மஞ்சள் நதின்னு ஒன்னு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லிதான் வரலாற்று புத்தகத்துல சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தால அப்படியே மேற்கு நோக்கி வந்தோம்னா சிந்து சமவெளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா அரேபியா பகுதியில இப்போ இருக்கக்கூடிய ஈரான், ஈராக் பகுதிகளில் இருக்கிற இடத்த அந்த காலத்து பேர் வந்து மெசபட்டோமியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சுமேரிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ஆப்பிரிக்கால நைல் நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் இல்ல எகிப்து நாகரிகம்னு சொல்லுவாங்க. அப்படியே அமெரிக்கா பக்கம் வந்தோம்னா அங்கேயும் நாகரிகம் இருந்தது. அதை வந்து மேசோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாயன் ஆஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அங்கே மாயா நாகரிகம்னு ஒன்று இருந்தது. இந்த தென் அமெரிக்கால வந்து இன்காஸ் அப்படின்னு ஒரு நாகரிகம் இருந்தது. இப்போ இந்த 5 இடத்த பார்த்தோமா, இந்த நாகரிகங்கள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி, இந்த நாகரிகத்துலலாம் என்ன இருந்ததுன்னு பார்க்க போகலாம்னா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இவங்க இந்த புராண கதை சொல்றாங்க பார்த்தீங்களா, நாங்கள் ஆரியர்கள், ஆரியர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகங்களை இப்ப நம்ம காமிச்ச இந்த 6 இடத்துல எங்கேயுமே கிடையாது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதாவது இப்ப சிவபெருமான் பத்தி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, சிவபெருமான் இந்த 6 இடத்துல எங்கேயுமே இல்லை. இதே இது இப்போ முதல் நாகரிகமா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை எடுத்து பார்ப்போம். இப்ப இந்த சிந்துவெளி நாகரிகத்துல இது மாதிரி பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இது மாதிரி வீடுகள் கிடைச்சிருக்கு, மக்கள் வாழ்ந்த வீடுகள், அடுக்குமாடி வீடுகள்ல இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. இந்த மாதிரி சீல், அதாவது வியாபாரத்துக்கு பயன்படுத்தின சீல்ஸ் இருக்கு. இது மாதிரி நடனமாடும் மங்கை, இந்த மாதிரி ஒரு மனிதரோட தலை, இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் கிடைச்சிருக்கே தவிர சிவபெருமான் பத்தி எதுவுமே கிடைக்கல. அப்ப சிவபெருமானை பத்தி எதுவுமே கிடைக்கலன்னு நம்ம சிந்து சமவெளி நாகரிக ஆய்வு சொல்லுது. இதுக்கு அடுத்த நாகரிகம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன இந்த உலக வரைபடத்துல பாருங்க மெசபட்டோமியான்னு சொல்லுவோம். இந்த மெசபட்டோமியான்ற நாகரிகத்திலையும் பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மெசபட்டோமியா நாகரிகம் எப்படி இருந்திருக்கு, அதான் இதைத்தான் சுமேரியன் சிவிலைசேஷன் அவங்க சொல்லக்கூடியது. இது மாதிரி களிமண் தகடுகள், நம்ம வலதுகை பக்கத்துல பாருங்க களிமண் தகடுகள்னு சொல்லுவாங்க. களிமண் தகடுகள்ல கோரை புல் வச்சு எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு ஈரமான களிமண் தகடு, களிமண் தகடு மாதிரி பரப்பி வச்சு ஒரு கோரை புல் வச்சு எழுதிடுறது. எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சு எடுத்து ஆவணமா பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. இது மாதிரி அச்சா, அதாவது ஸ்போக்ஸ்ன்னு சொல்ற பாத்தீங்களா, சக்கரத்துக்கு உள்ள ஆர கம்பின்னு, அந்த ஆர கம்பிகள் இல்லாத சக்கரத்தோட உள்ள வண்டிகள் வச்சிருந்திருக்காங்க. இந்த மேல இருந்து பாருங்க, நடுவுல இருக்க 2வது படம் ஜிகரத் அப்படின்னு பேர் இருக்கு. இல்ல ஒருவேளை தமிழ்ல உள்ள சிகரம்ன்ற வார்த்தைக்கு உள்ள வார்த்தையா கூட இருக்கலாம். ஜிகரத் அப்படின்னு சொல்றது வந்து மிக உயரமான கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. இத வந்து நம்ம திராவிட மொழினா ஞாயிறு ஐயா தேவநாய பாவாணர் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த சுமேரிய நாகரிகத்தோட அடிப்படையே வந்து தமிழர்களோட நாகரிகமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. எதனால அவர் அப்படி சொல்லுவாருன்னா, இந்த சுமேரிய நாகரிகத்துல உள்ள நாகரிகம் வந்து உருவானது வந்து ஆதன் அப்படின்னு சொல்லி ஆதன் சொல்லி ஒருத்தனாலதான் உருவாக்கப்பட்டது, ஆதம்மா அப்படின்னு சொல்லி அவனோட பேர் அப்படின்னு சொல்லி அந்த சுமேரிய புராணங்கள்லயும் சொல்லப்பட்டு. அவன் எப்பவுமே கடல்ல இருப்பான், கடல்ல இருந்து வந்தான், வந்து எங்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சுமேரிய நாகரிகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுமேரிய நாகரிகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த ஆதன் அப்படின்ற பெயர் வருது, ஆதமா அப்படின்ற பெயர் வருது. இதை வந்து நம்ம தேவநேய பாவனர்னு சொல்லுவாரு. சுமேரிய நாகரிகம் வந்து கட்டமைக்கப்பட்டதே வந்து முதல் கடல் கோளின் போது
இங்க இருந்து சென்ற யாரோ ஒரு தமிழனாலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதே இது மூணாவது நாகரிகம் பாருங்க, நம்ம பார்த்தோம் நைல் நதிக்கரை நாகரிகம். இந்த நைல் நதிக்கரை நாகரிகம்ன்றது எகிப்துல இருக்கு, நமக்கு தெரியும் எகிப்தோட நாகரிகத்தோட அடையாள சின்னமே என்னது, பிரமிடுகள். எப்படி சுமேரிய நாகரிகத்துல இது மாதிரி பெரிய பெரிய பிரமிடு கட்டினாங்களோ, இதே மாதிரி பெரிய பிரமிடுகள் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் யாரையும் கும்பிடலாம் இல்ல, இவங்களும் கும்பிட்டது வந்து சூரிய கடவுள். சூரிய கடவுள் அவங்க ரா அப்படின்னு சொல்ற பேரை சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற கான்செப்டை வந்து ரொம்ப தீவிரமா நம்பிக்கிட்டு இருந்தவங்க வந்து எகிப்தியர்கள். இந்த எகிப்தியர்கள் தான் ரான்னு ஒரு கடவுள் இருந்தாரு, அந்த ரான்ற கடவுளுக்கு வந்து ஒரு ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணு இருந்தது, ஐசிஸ் அப்புறம் சேத் அப்படின்லாம் சொல்லி அந்த பேர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்தது, அந்த பிள்ளையோட பேரு ஹோரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோரஸோட வரலாறும் இயேசுவோட வரலாறும் கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரிலாம் இருக்கும். அந்த கதைகள் வந்து இதுல இருந்து வடிவமைக்கப்பட்ட கதைன்றதுனால. இதே இது நம்ம அமெரிக்க நாகரிகங்களை எடுத்து பார்த்தோம்னா, தென் அமெரிக்கா வட அமெரிக்கான்னு பார்த்தோம்னா, இதுல முதல் நாகரிகம் வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த வட அமெரிக்கால பாருங்க, மாயன் ஆஸ்டக்னு சொல்லுவாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எகிப்து சாரி சீன நாகரிகத்தை பார்ப்போம். இந்த சீன நாகரிகத்துல பாத்தீங்கன்னா ஹுவாங்ஹோ நதிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹுவாங்ஹோ நதிக்கரையில சில இது மாதிரி சில தரவுகள்லாம் அங்கேயும் கிடைச்சிருக்கு, எழுத்துக்கள் சீன எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு, சில இதெல்லாம் என்ன சொல்றது கோப்பைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதுல நிறைய தரவுகள் மிஸ் ஆகிறதுக்கு காரணமே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹுவாங்ஹோ நதியில வந்து அடிக்கடி பெரிய வெள்ளம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பெரிய வெள்ளத்தோட காரணத்துல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால தரவுகள் வந்து அந்த ஹுவாங்ஹோ நதியில மற்ற இடங்கள்ல கிடைச்ச அளவுக்கு பெரிய தரவுகள்லாம் கிடையாது. இதே இது நம்ம வட அமெரிக்கால வந்து உள்ள இடத்த பாக்கணும்னா, அந்த நாகரிகங்கள் பத்தின படத்தை பாருங்க, அந்த நாகரிகங்களோட படம் எப்படி இருக்கு பாருங்க. இது இங்கேயும் இது மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியிருக்காங்க, இதையும் பிரமிடுகள்னு தான் ஆங்கிலத்துல சொல்றாங்க. இதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா, இந்த மாயன் நாகரிகத்தை தாண்டி அடுத்தால இன்னொரு நாகரிகம் இருக்குன்னு சொன்னோமே, இன்காஸ் அப்படின்னு சொல்ற நாகரிகம். அந்த இன்காஸ்ன்ற நாகரிகத்துல பாருங்க, அவங்களும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரமிடுகள் கட்டியிருக்காங்க. இந்த இந்த இடத்துல வந்து நீங்க இந்த எந்திரன் படத்துல சில பாடல் காட்சிகள்லாம் கூட இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இப்ப நம்ம முக்கியமா பார்த்த இந்த எல்லா இடமும் பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிவபெருமான் மகாவிஷ்ணு தேவர்கள் அசுரர்கள் இந்த மாதிரி கான்செப்டுக்கும் இங்க சம்பந்தமே கிடையாது. லேசான ஒரு கொடி காட்டுற மாதிரி உண்டான எந்த விதமான விஷயமும் கிடையாது. இப்ப நம்ம காமிச்ச எல்லா இந்த ஆறு வகையான நாகரிகங்கள், சிந்து சமவெளி நாகரிகம், முதல்ல மஞ்சள் நதி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், மாயன் நாகரிகம், இன்காஸ் நாகரிகம், இந்த ஆறு நாகரிகங்கள் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலையும் இவங்க சொல்ற தேவ அசுரர்கள் பத்தின நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நாகரிகம் இருந்தது, நாங்க வந்து இப்படி தேவர்கள் அசுரர்கள்னு பெரிய பிரச்சனை இருந்தது, அப்படி இருந்த பிரச்சனைகள்ல எதையுமே இந்த சிவபெருமான் எல்லாம் வச்சு நாங்க கும்பிட்டோம் அப்படி இப்படின்லாம் அவங்க சொல்றது எல்லாம் உண்மையாக சரி, அது கதைகளா இருந்தாலும் அந்த மனிதர்கள் அதை கும்பிட்டாங்கன்னு சொல்லும் போது இதை பற்றிய சான்றுகள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சிருக்கணும்ல, இது கிடைக்கலன்றப்பதான் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கடைசியில பாத்தீங்கன்னா, கீழடியில இப்ப லேட்டஸ்டா கிடைச்சது வந்து நம்ம பார்த்தோம், இந்த கீழடி நாகரிகத்தை பார்த்தோம். இப்ப நம்ம மதுரைக்கு கிட்டே கீழடி நாகரிகம் கிடைச்சிருச்சு. இது வந்து இதுதான் பழைய மதுரை அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப இருக்கிற மதுரைக்கும் இந்த கீழடிக்கும் வித்தியாசம் இருக்கு, இந்த கீழடியை தான் அந்த காலத்துல மதுரைன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் வந்து 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு கதை புத்தகம். கதை புத்தகம் தான், அதுவும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கதை புத்தகத்துல சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையில இருந்து செங்குத்தா நேரா 90 டிகிரியில செங்குத்தா அதாவது பர்பண்டிகுலரா நேரா இருந்தது மதுரைன்ற நகரம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற மதுரை நகரம் 90 டிகிரிஸ் அதாவது செங்குத்தா நேரா இல்ல, அது கொஞ்சம் விலகி இருக்குது இந்த பக்கமா. அப்போ இப்ப இருக்கிற மதுரை விலகி இருக்குது, பழைய மதுரை அங்க இருந்தது,
அப்ப சிலப்பதிகார கதையில சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்து மதுரையில இருந்த மக்கள்லாம் அங்க இருந்து குடிபெயர் அந்த கீழடியில இருந்த மக்கள்லாம் குடிபெயர்ந்து இப்ப இருக்க மதுரைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல கொஞ்சம் லாஜிக் இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம காமிச்ச 6 நாகரிகங்கள்ல எந்த நாகரிகத்திலையும் சிவனை பத்தியோ விஷ்ணுவை பத்தியோ இல்ல இந்த மாதிரி தேவர்கள் அசுரர்கள் சண்டையை பத்தியோ எதுவுமே இல்லை. ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அழிக்கப்பட்டது, அது அழிக்கப்பட்டது ஆரியர்களால, ஆரியர்களோட படையெடுப்பால அப்படின்னு. உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க ஆரியர்கள், நாங்க அதெல்லாம் கிடையாதுப்பா, நாங்க இங்கே தான் இருந்தோம், நாங்க இங்கே தான் இருந்தோம். இப்ப ஏன்னா இந்த மிச்சம் 6 இடத்துல எங்கேயுமே காட்டவும் முடியல. ஆனா என்ன பிரச்சனை, கீழடியிலையும் ஆரியர்கள் இருந்தாங்கன்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல, சிந்து சமவெளியிலையும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. இப்போ லேட்டஸ்டா குஜராத் பகுதியில ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அதோட டிஎன்ஏ ஃபுல்லா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பேர் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, ராஜ்கிர்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கிடைச்ச அந்த, ஆமா ராஜ்கிர் தான், அந்த இடத்துல கிடைச்ச அந்த எலும்பு கூட்டோட டிஎன்ஏ வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த எலும்பு கூட்டோட டிஎன்ஏ தென்னிந்தியாவில் இருக்க திராவிடர்களோட எலும்பு கூட்டோட தான் ஒத்து போதே தவிர ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கிற மனிதர்களுடைய டிஎன்ஏவோட சுத்தமாவே ஒத்து போகலை. ஒரு 10% 20% ஒத்து போகலைன்னு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சுத்தமாக அந்த ஆரியர்களோட டிஎன்ஏக்கும் அந்த குஜராத்தில் கிடைச்ச எலும்பு கூட்டோட டிஎன்ஏக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றது ஆய்வுகள் பூர்வமாக நிரூபணம் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கீழடி வந்து இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3000 இருந்து கிமு 1500 வரை விட, ஏன்னா கிமுல சொல்றது எல்லாமே இறங்கு வரிசையில் சொல்லுவாங்க. கீழடியோட காலகட்டம்னு சொல்றது கிமு 600 நூற்றாண்டுங்கிறாங்க, அதாவது கிட்டத்தட்ட புத்தர்லாம் அந்த காலத்துக்கு அப்புறம் உள்ள காலகட்டம். அப்போ ஒரு பெரிய வரலாற்று நீட்சி நமக்கு என்ன கிடைக்குது, தமிழர்களோட வரலாறு. தமிழர்களோட வரலாறு பத்தி பார்த்தோம்னா எப்பவுமே நகரங்களை பத்தியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி நகரங்களை சொல்லும்போது இந்த நகரங்கள்ன்றது வந்து தமிழோட தமிழர்களோட எல்லா இதுலயும் எல்லா இலக்கியங்களையும் நகரங்களை பத்தி பாடுறது நிறைய தமிழர்களோட இலக்கியங்கள்ல வரும். அப்படி வரும்போது என்ன பிரச்சனை ஆகுது, ஆரியர்கள் வந்து காட்டுவாசிகளா இருந்தவங்க நாடோடிகளா இருந்தவங்கன்றது அவங்களோட புராணங்களை படிக்கும்போது தெரியும். நம்ம மேல சொன்ன 6 நாகரிகத்துல எந்த இடத்துலயுமே ஆரியர்களை பத்தின குறிப்புகள் இல்லை. அப்ப என்ன பிரச்சனை வருது, ஆரியர்கள் உண்மையிலே அப்படி எங்கேயுமே இல்லைன்னா அவங்களுக்கு எந்த இடமும் இல்லையா அப்படின்றது ஆரிய கோட்பாடை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து சுமேரிய நாகரிகத்துல இருந்தோம்பா அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சா கூட, இல்லைப்பா இந்த நாங்கள் சொன்ன ராமர் கதையெல்லாம் சுமேரியால் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க எகிப்து நாகரிகத்துல வந்து ராமசஸ் அப்படின்னு ஒரு மன்னனோட பேரு, அந்த ராமசஸ் தான் வந்து ராமர் தெரியுமா அப்படின்னு வேற ஒரு குரூப் கிளம்புறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க சொல்ற புராணங்கள் இருந்துட்டீங்களா, இந்த புராணங்களை பத்தின ஒரு சின்ன தொடர்பு வந்து எந்த நாகரிகத்திலுமே கிடைக்கலையேன்றது இவங்களோட ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இப்படி இருக்கிறதுனால என்ன அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கு அப்படின்னா, வேற ஒரு நாகரிகத்தை ஆட்டைய போடும் அவ்வளவுதான். எப்படி, காக்கை வந்து அது குயில் வந்து காக்கையோட கூட்டுல முட்டையை போட்டு போற மாதிரி இவங்களுக்கு குடியிருக்க சொந்தமா இடம் இல்லைனாலும் மத்தவனோட இடத்த நம்ம நம்மளோடதுன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, நாகரிகம் வந்து எங்களுக்கும் இருந்ததுப்பா, இப்பாரு நாங்களும் கோட்டையெல்லாம் கட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் வேணுமேனு சொல்லி நம்மளுடைய நாகரிகங்களை பூரா திருடுறதுக்கு உண்டான முயற்சி. அந்த முயற்சியோட முதல் முயற்சி தான் என்ன சொல்றது, சிந்து சமவெளி நாகரிகம் கிடையாது, அதுக்கு பேரு சரஸ்வதி நதி நாகரிகம்னு சொல்லணும் அப்படின்னு. சரி, சரஸ்வதி நதி எங்க பா இருந்துச்சு அப்படின்னா அது அழிஞ்சு போச்சு. சரி, அழிஞ்சா என்னாச்சு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்க பஞ்சாப் எங்க இருக்கு, பஞ்சாப் வந்து இந்தியாவோட மொத்த மேற்கு பகுதியில இருக்கு, வடமேற்கு எல்லையில இருக்கு, கங்கை எங்க இருக்கு, இந்தியாவோட கிழக்குல இருக்கு, அதுவும் நடுமத்திய மையப்பகுதி கிட்ட வந்துருது கங்கை நதி. இவங்க என்ன சொல்றாங்க, சரஸ்வதி நதி வந்து இந்த சிந்து நதி பக்கத்துல ஓடிட்டு வந்தது, அது அங்க காணாம போய்
அங்க இருந்து அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிடுச்சான். அங்க பாதாள லோகத்துக்கு போன சரஸ்வதி நதி எங்க வெளியே வருது மறுபடியும், அலகாபாத் கிட்ட வந்து திரிவேணி சங்கமத்தை வெளியே வருதான். எப்படி இருக்கு திரிவேணி சங்கமம்னா? அங்க கங்கை யமுனை சரஸ்வதினு பேர் சொல்லுவாங்க. அலகாபாத் நதி, அலகாபாத் நகரத்துல வந்து ஒன்றா கூடக்கூடிய இடம் அந்த முக்கூடல், மூன்று திரிவேணி சங்கமம், மூணு நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி மூணு வந்து கூடுதுன்னு. கங்கை யமுனை இருக்கு, சரஸ்வதி எங்கப்பா அப்படின்னு கேட்டா அது இங்க இல்லைங்க, உங்க கண்ணுக்கு, உங்க ஊன கண்ணுக்கு எல்லாம் தெரியாது, ஞான கண்ணுக்கு தான் தெரியும். சரஸ்வதி நதி வந்து சிந்து சமவெளி பஞ்சாப்ல காணாம, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல காணாம போன சரஸ்வதி நதி பாதாள லோகத்து வழியா வந்து அலகாபாத்ல வெளியே கிளம்புது. சரி, கிளம்பி அதோட சேர்ந்து யமுனையும் கங்கையும் ஒன்னா சேர்ந்துருச்சு, மூணு நதியும் சேர்ந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரிடா, அந்த சரஸ்வதி நதியோட தண்ணி எங்க எங்க பண்ண, அதான் ஒன்னா கலந்துருச்சுலாங்க, யமுனையும் கங்கையும் சேர்ந்து கலந்துருச்சுல அப்படின்னு. இது மாதிரி புராண காலத்துல சொன்ன கதை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப சமீப காலத்துல வந்து ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் பேரே என்ன தெரியுங்களா? இதுதான் மொஹஞ்சதாரோ. ஹீரோ யாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவரை ஹிருத்திக் ரோஷன். ஹிந்தியில வந்த படம், தமிழ்லயும் டப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நேரம் கிடைக்கிறவங்க பாருங்க. படத்தை இயக்குனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அசுதோஷ் கௌரிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசுதோஷ் கௌரிக்கர்ன்ற இயக்குனருக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? எப்படியாவது கதைகளுக்குள்ள இந்து மத புராண கதையை எப்படியாவது உள்ள நுழைக்கணுன்றதுதான் இவரோட வேலை. இந்த படத்தோட கதையும் எப்படி இருக்கும் தெரியுங்களா? மொஹஞ்சதாரோன்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு காட்டுவாசி இருந்தான். அந்த காட்டுவாசி பையன் தான் இந்த ஹிருத்திக் ரோஷன், ராகுல சாங்கிருத்தி என்ன நிஷான்னு ஒரு கதை எழுதுன மாதிரி இவர் ஒருத்தர். இந்த இவன் என்ன பண்ணான்னா, அந்த கிராமத்துல இருந்து வியாபாரம் பண்றதுக்காக மொஹஞ்சதாரோக்கு வந்தான். அப்ப மொஹஞ்சதாரோல ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அவன் அங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. எப்படி வரலாற்று பூர்வமா மொஹஞ்சதாரோ வெள்ளத்துல முங்கிருச்சுன்ற மாதிரியே முங்கிருச்சு. அப்போ வந்து அந்த அந்த மொஹஞ்சதாரோ நதியில இருந்த மக்களை, அந்த கரையில இருந்த மக்களை பூரா ஆத்த கடந்த இன்னொரு பக்கத்துக்கு கூட்டு போய் காப்பாத்தி கூட்டு போனான் அப்படின்னு மட்டும் முடிக்க மாட்டாங்க. கடைசியில இந்த டயலாக் நான் சொல்ற டயலாக் அந்த படத்துல அப்படியே இருக்கு. அந்த ஹீரோ பேசுவான், இத்தனை நாள் இதுல ஓடிக்கிட்டு இருந்த தண்ணி வந்து தண்ணியால இதுக்கு பேரு சிந்து நதினு பேரு, நம்மளெல்லாம் அழிக்க முயற்சி பண்ணுச்சு, இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து காப்பாத்தி வெளியே வந்துட்டோம், இந்த நதி இன்னைக்கு புனிதம் ஆயிடுச்சு, இன்னையில இருந்து இந்த சிந்து நதிய நான் கங்கை நதின்னு பேர் மாத்திரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து நதிக்கு எப்படிங்க கங்கைன்னு இவர் பேர் மாத்தினாராம் அப்படின்னு யாருமே கேட்கல. இது சினிமால இப்படியே வந்திருக்குங்க. இதையும் ஒருத்தன் நாளைக்கு தூக்கிட்டு வருவான் பாருங்க, இதுதான் ஆதாரம் அப்படின்னு. அவ்வளவு பெரிய டைரக்டர் அவருக்கு தெரியாதாங்க. இப்ப கூட ரீசெண்டா அவர் எடுத்த படம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, மூன்றாம் பாணிப்பட் அப்படின்னு. அதான் மூன்றாம் பாணிப்பட் யுத்தத்தை பத்தி என்னன்னா, இந்த பேஷ்வாக்கள்ல ஒரு மொக்கையா ஒரு ஆள் இருந்தாரு, அவருக்கு ஒரு மொக்கையா ஒரு மருமக இருந்தான். அந்த மொக்கையான மருமக வந்து ஒரு படையை நடத்தி கொண்டு போய் டெல்லியில போய் நாதிர்ஷாட்ட போய் ஆப்கான் வீரர்கள்ட்ட பயங்கரமா தோத்து வந்தான் அப்படின்ற கதைய, உண்மையான வரலாற இவங்கதான் என்னவோ பெருசா போராடி ஜெயிச்சு முகலாய மன்னர்கள் எல்லாம் காப்பாத்தினாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு கதை எடுத்து அதை ஒரு படமா இப்ப விட்டுருக்காங்க. பாணிபாய் இந்த அசுதோஷ் கௌரிக்கர்ன்ற இவருக்கு வந்து வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, புராண கதைகளை பூரா மாத்தி 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 குழப்பி குழப்பி வேற மாதிரி, அதாவது இருக்கிற வரலாற அப்படி புராணத்தோட ஒட்ட வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை கதையை மாத்தி, இது வந்து நடந்த கதையை தான் பேஸ் பண்ணி எடுத்தோம், பேஸ்டான ட்ரூ ஹிஸ்டரி அப்படின்னு போட்டுருக்காரு. அப்ப பேஸ்டான ட்ரூ ஹிஸ்டரினா ட்ரூ ஹிஸ்டரி என்னது, பேஸ்டான என்ன, உண்மையான வரலாறை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்ப நீ தழுவி இதுல இந்த வரலாறுல இப்ப என் மக்களுக்கு வர குழப்பமே தான். சில பேர் கேட்பாங்க, பொன்னியின் செல்வன் வந்து ராஜராஜ சோழனை பத்தி தானே எழுதியிருக்காரு, அப்ப அதை அவரை பத்தி படிக்காம எப்படிங்க எழுதியிருப்பாங்க? நீங்க தமிழ் இலக்கண வரலாறுல பாத்தீங்கன்னா, தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது ஐ வி அப்படின்றது நான் நமது அப்படிங்கிறது தன்னிலை, அப்புறம் முன்னிலைன்றது நீ உனது உங்களது அப்படின்றது, ஆங்கிலத்துல யூன்னு சொல்லுவாங்க, அது செகண்ட் பர்சன் பாங்க, தமிழ்ல முன்னிலைம்பாங்க. அப்புறம் படர்கை தேர்ட் பர்சன் இங்கிலீஷ்ல சொல்றது. படர்கைன்றது வந்து நான் என் முன்னாடி இருக்கவங்க தவிர மற்றவங்க எல்லாம் அப்படின்றது. தே அவர்கள், அவன், அவள், அது, இதெல்லாம் படர்க்கை அப்படின்னு. இந்த வரலாற்று நாவல்கள் எழுதுறவங்க பூரா பாத்தீங்கன்னா இந்த மூணு
கான்செப்டை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. எப்படின்னா இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பென்ஹர்னு ஒரு படம் வந்தது, அந்த பென்ஹர்ல ஒரு ஹீரோ வருவான். பென்ஹர் படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இயேசுவோட வரலாறு பற்றின கதை, இயேசு வரலாற்றில் இருந்தாருன்ற மாதிரி கொண்டு வர்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கதை. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த தேர்ட் பர்சன் படர்கை அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. படர்கைன்ற கான்செப்ட்னா இயேசு வந்து தனியாக ஒரு இடத்துல நடந்துச்சு, அவரை பற்றின கதை இல்லை இது. இதுல வந்து இந்த பென்ஹர்ன்ற பென்ஹரோட கதை இது அப்படின்னு, பென்ஹரோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது, அந்த பென்ஹரை அடிமையா கூட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு கூட்டமா இருப்பாங்க, அந்த கூட்டத்துல வந்து ஒரு மனிதர் வந்து தண்ணி கொடுத்தாரு, அதாவது கஷ்டப்படுறவங்கள ஹெல்ப் பண்ணாரு, யாரு இயேசு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு வரும். இதே மாதிரி பென்ஹர் வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனிதனை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, யாரு இயேசு சிலுவையில அரைஞ்சாங்க. அந்த பென்ஹரோட அக்காவுக்கும் அவனோட தாயாருக்கும் தொழுநோய் இருந்தது, அந்த தொழுநோய் வந்து இயேசுவோட ரத்தம் பட்ட நீர் மேல தெளிச்சதுனால அவங்க தொழுநோயை வந்து குணமாயிட்டாங்கன்னு. இது வந்து படர்கை, அதாவது இயேசுவை பத்தின கதை, ஆனா வேற ஒருத்தன் வாழ்க்கையில என்னவோ நடந்துகிட்டு இருந்ததுன்ற மாதிரியே போய் அதுல உள்ள சொருவர். அதேதான் நம்ம பொன்னியின் செல்வன் எடுத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் வந்து முன்னிலையில உள்ள கதை. அதாவது வந்தியத்தேவன் ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து ராஜராஜ சோழனோட நண்பன். வந்தியத்தேவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ற மாதிரி ஒரு கதை. இது செகண்ட் பர்சன், அதாவது முன்னிலை. ராஜராஜன் முன்னிலையில இருந்த ஒருத்தரை பத்தி சொல்ற மாதிரி ஒரு கதையா கொண்டு போறது பொன்னியின் செல்வன். மூணாவது கதை வந்து கொஞ்சம் ரிஸ்கான கதை, எது தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன்லயே கதையை எழுதுறது. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய படிக்கணும், அந்த ராஜாவோட வரலாறை பத்தியோ இல்லை அந்த வரலாற்று ஆளை பத்தி நிறைய படிச்சாதான் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் உடையார். அதுவும் கதை தாங்க, அதை நல்லா புரிஞ்சுங்க, அதுவும் கதை தான். அதுல வந்து கோயில் கட்டினாரு, அதெல்லாம் சொல்லும் போது ராஜராஜன் ராத்திரி வந்து தண்ணியை போட்டாரு, சரக்கடிச்சாரு, அவர் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாருலாம் சேர்த்து எழுதிக்கலாம். அந்த ஒரு சின்ன சுதந்திரம் இருக்கும், பொயட்டிக் ஜஸ்டிஸ் இல்ல பொயட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜஸ்டிஸ் இல்ல பொயட்டிக் லிபர்ட்டி, படைப்பாளனின் சுதந்திரம் அப்படின்னா அவனோட சொந்த வசதிக்கு சில கருத்துக்களை உள்ள சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இதுல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும், வரலாற்று நாவல்கள் கதைகள் படிக்கும்போது அது தன்மையில இருந்தாலும் சரி, முன்னிலையில இருந்தாலும் சரி, படர்கையில இருந்தாலும் சரி, அது கதை மட்டும்தான், அது வரலாறு கிடையாது. இப்ப ரீசெண்டா பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த குரூப் மெலுகா, அந்த ஆளு இது ஒரு மூணு புத்தகம் போட்டிருக்கேன், இது மாதிரி அவர் ஆறு புத்தகம் எழுதிருக்காரு, எல்லாம் சமய சேல்ஸ், எல்லாமே 20 லட்சம் காப்பிக்கு மேல வித்தாச்சு. இவ்வளவும் பாருங்க, அதாவது நாகர்கள் உலகம்னு ஒன்று இருந்தது, வாயு புத்திரர்கள்னு சில பேர், இதெல்லாம் அந்த ரிஷிகள். நீங்க இந்து மதத்துல என்னெல்லாம் புராண கதை படிச்சீங்களோ அந்த புராண கதையை வச்சு எழுதப்பட்ட ஒரு ஆறு புத்தகம். இந்த ஆறு புத்தகம் எழுதுனதுனால உனக்கு என்னப்பா பிரச்சனைன்றியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதுக்கு அடுத்த இதை பாருங்க, இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த சைட்ல இருக்காரு பாருங்க, இவர் பேர் கரண் ஜோஹர்னு பேரு, நிறைய ஹிந்தி படங்கள்லாம் எடுத்திருக்காரு, உலகம் பூரா அந்த படங்கள் ஹிட் ஆயிருக்கு. மை நேம் இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு ஷாருக் கான் நடிச்ச ஒரு படம்லாம் கூட இவர் எடுத்த படம் தான். அந்த படத்துல ஃபேமஸ் டயலாகே இதுதான், மை நேம் இஸ் கான், ஐ எம் அ முஸ்லீம் அண்ட் ஐ எம் நாட் அ டெரரிஸ்ட் அப்படின்னு ஷாருக் கான் வந்து அமெரிக்க பிரதமர் பிரசிடென்ட்ட போய் சொல்ற மாதிரி ஒரு கதை எடுத்துரு. இது மாதிரி நிறைய, அதாவது மக்கள் மேல ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சைட்ல இருக்க இவர் வேற ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு கீழே ஏன் பேர் இருக்குன்னு பாத்துறாதீங்க, அது நான் இல்லை, அவர் தான் இந்த நடுவில் இருக்கு பாருங்க, இந்த சீக்ரெட் ஆஃப் நாகாஸ் அந்த புக்கு எதுனா அமிஷ் திரிபாதி, அந்த அமிஷ் திரிபாதி தான் இந்த புத்தகம் எல்லாம் எழுதினவர். இதுல எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காட்டுறேன்னா, முதல்ல சொன்ன பாத்தீங்களா மெலுகா, இது ஆறு புத்தகத்தையும் இவங்க படமா எடுக்க போறாங்களாம். இப்ப இவங்க இந்த ஆறு கதைகளையும் சினிமாவா எடுத்து முடிச்சுக்கும் போது என்ன ஆகும், வட இந்தியா முழுக்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஏங்க சிவபெருமான் இப்படிதாங்க வந்தாரு, நேபாள்ல இருந்து வந்தாரு, சிந்து நதியில தான் அமுதம் குடிச்சாரு, அதுலதான் அவரு வந்து நீலகண்டன் ஆனார்னு எல்லாரும் சொல்ல போறாங்க. சரி என்னடா இவ்வளவும் பேசிட்டு இன்னும் சப்ஜெக்டுக்கே வரலன்றீங்களா, வந்துருவோம். இந்த ஆரியர்களோட பிரச்சனை என்னன்னு சொன்ன, நம்ம சொன்ன ஆறு இடங்கள்லயும் எங்கேயுமே அவங்களுக்கு வரலாற்றுல இடமே இல்லைன்னு சொன்னோமா. ஆனா உண்மையிலே என்னன்னா, வரலாற்றுல இதே மாதிரி ஒரு பழைய வரலாறு, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாற்றில் ஆரியர்களுக்கு இடம் இருக்கிறது. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்தியால இல்லை. அதை கண்டுபிடிச்சவர் இந்தியரும் கிடையாது, இந்திய வரலாற்று ஆசிரியரும் கிடையாது, அதை கண்டுபிடிச்சவர் ஒரு ரஷ்யர், ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர், அதாவது அந்த காலத்துல இருந்த சோவியத் குடியரசு,
யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்கல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரிபப்ளிக்னு, அந்த நாட்டை அந்த அந்த கூட்டாட்சியா இருந்த காலத்துல இருந்தவர். அவரு 1976 ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறார். இவர் தான் அந்த வரலாற்று ஆசிரியர். இவர் பெயர் விக்டர் யுவானோவிச் சாரானிடி. ரஷ்யன் பேருங்க, உச்சரிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. விக்டர் யுவானோவிச் சாரானிடி. இவர் 1976 வருஷம், இப்போ துருக்மெனிஸ்தான் சொல்றாங்க பாத்தீங்களா, ரஷ்யால இருந்து பிரிஞ்ச இடம், அதாவது யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து பிரிஞ்சு பல நாடுகள் பிரிஞ்சது, உஸ்பெகிஸ்தான், துருக்மெனிஸ்தான், கசகஸ்தான், இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சிச்சு. அதுல இப்ப பிரிஞ்ச இடம் வந்து அது அந்த இடத்துக்கு பேரு துருக்மெனிஸ்தான். அந்த துருக்மெனிஸ்தான்ல காராக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலைவனம் இருக்கு, ஒரு பெரிய டெசர்ட். அந்த காராக்கம் பாலைவனத்துல 1976 அவர் வந்து ஒரு வெங்கல காலம், அதாவது பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த நாகரிகங்களை வந்து பல பிரிவுகள், அதாவது பழைய கற்காலம், அப்புறம் கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் செம்பு காலம், அப்புறம் வெங்கல காலம், இரும்பு காலங்கள்னு பிரிப்பாங்க. இதுல இவர் கண்டுபிடிச்ச அந்த நாகரிகம் வந்து வெண்கல கால கலாச்சாரத்தோட மிச்சம் மீதி எல்லாம் இருந்ததா அவர் கண்டுபிடிச்சார். அந்த கலாச்சாரத்துக்கு இன்னைக்கும் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ். இந்த சோவியத் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்ச அந்த ஆய்வுக்கு இடத்துக்கு பேர் வந்து பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் பேரு, சுருக்கமா பிஎம்ஏசின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே 1976 தான். அதனாலதான் இன்னும் நம்மளுடைய பாட புத்தகங்கள் எல்லாம் அது இன்னும் உள்ள வரல. அதாவது நீங்க நம்ம ஊர்ல பெருசா சொல்லுவாங்களே, சிபிஎஸ்இ தான் லேட்டஸ்ட் சிலபஸ் அந்த சிபிஎஸ்இல கூட இது கிடையாது. சிபிஎஸ்இ சிலபஸ்ல கூட இந்த பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் பத்தி எந்த பாடமும் கிடையாது, ஒரு சின்ன அறிமுகம் கூட கிடையாது. யாராவது ஒரு ஒரு ஆள் போட்டோவை காமிச்சுட்டு இவர் தான் விக்டர் யுவானோவிச்னு நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. இவர் கண்டுபிடிச்ச இந்த பாக்டீரியா மார்ஜியான ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கண்டுபிடிச்ச நான் இந்த வெங்கல கால நாகரிகம்ன்றதே, வெங்கல காலம்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா மைண்ட்ல புரிஞ்சுக்கிங்களேன், அது கிமு 3000 ஒட்டி உள்ள ஒரு நாகரிகம்னு அர்த்தம். இவர் கண்டுபிடிச்ச அந்த இடத்த காமிச்சு அதுல உள்ள சில கருத்துக்களை மட்டும் ஷேர் பண்ணிட்டு மிச்சத்தை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இது என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இவர் வந்து கண்டுபிடிச்ச நாகரிகத்தை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் இணையத்திலே இருக்கு. இணையத்தில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படமும். இந்த படம் வந்து அந்த நான் சொன்ன அந்த விக்டர் யுவானோவிச் வந்து அந்த பிஎம்ஏசி ஆர்கியாலஜிக்கல் சைட்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. இது நம்ம இண்டஸ் சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரியே இதுவும் ஒரு இது. இது ஏன் குறிப்பா நான் எடுத்து சொல்றேன்னா, இதனோட காலகட்டம் வந்து கிமு 3000 கிமு 1800, அந்த 1800 அந்த நாகரிகம் அங்க அழிஞ்சிருச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நாகரிகத்துல இருந்த மனிதர்கள் யாருன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தோ ஈரானியர்கள் மற்றும் இந்தோ ஆரியர்கள். இப்ப இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களாலும், இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களாலும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த துருக்மெனிஸ்தான்ல இருக்கக்கூடிய நாகரிகம். இது அந்த இடத்துல இருந்த நகரத்துக்கு பேரு கொன்னூர் அப்படின்னாரு. இந்த கொன்னூர்ன்ற நகரத்தோட அரண்மனை 150 நீளமும் 140 அகலமும் உள்ளதா இருந்திருக்கு அந்த அரண்மனை மட்டும். அது போக மொத்த நகரமும் கோட்டை மாதிரி ஒரு அமைப்பால சூழப்பட்டிருக்கு. குதிரை மற்றும் ஒட்டகங்கள் பூட்டப்பட்ட இரட்டை சக்கர வண்டிகளை வைத்து இருந்தார்கள் இந்த மனிதர்கள். இந்த மனிதர்கள் சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி மக்களோடு வியாபார தொடர்புகள் வச்சிருந்தாங்க. இந்த அப்படின்னு சொல்லி சும்மா மட்டும் சொல்லல, சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டெடுக்கப்பட்ட சீல்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த அச்சு கருவிகள், அதாவது வியாபார பொருள்கள் மேல அச்சு குத்துற அந்த அச்சு கருவிகள், அந்த அச்சுகள் சுமேரியா நாட்டு அச்சுகளும் சிந்து நாட்டு சமவெளியோட அச்சுகளும் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இந்த மனிதர்கள் வெண்கலம், தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இரும்பு தெரியாது இவங்களுக்கும், அது முக்கியமான விஷயம். விவசாயம் செஞ்சிருக்காங்க. இவங்க பயன்படுத்தின மொழியோட பேரு ஜெந்த் அவேஸ்தா.
தம இன்னும் கொஞ்சம் இந்திய பாணியில சொல்றதா இருந்தா சந்த அவேஸ்தா அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல ஜெண்ட் அவேஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்திய உச்சரிப்புக்கு சொல்றதா இருந்தா சந்த அவேஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் வழிபட்ட மதத்தின் பெயர் அஹுரா மாஸ்தா. இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா அசுரா மாஸ்தா. வந்துட்டோமா? எங்க எல்லாமோ சுத்திட்டு இருந்தோம்னு நினைக்காதீங்க. அந்த பின்புலம் தெரியலன்னா இந்த இடத்தோட சீரியஸ் நமக்கு புரியாது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சுத்திட்டு வந்தது. சந்தா வேஸ்தா அப்படின்ற மொழி பேசினாங்க. அவங்க கும்பிட்ட கடவுளோட பேரு அசுரா, அசுரா மாஸ்தா அப்படிங்கறதுதான் அவங்க கும்பிட்ட கடவுளோட பெயர் அப்படிங்கறது வேற கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க வாழ்ந்த மனிதர்களோட பெயர் வந்து தங்களை அசுரர்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அவர்கள் வணங்கிய முதல் கடவுள் வருணாசுரன். இதோட இன்னைக்கு நிப்பாட்டிப்போம். முக்கால் மணி நேரத்துல முடிக்கலாம்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பகுதியை இதோட நிப்பாட்டிப்போம். இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். இந்த அகுரா மாஸ்தா யாரு, அசுரர்கள் யாரு, தேவர்கள் யாரு? எப்பா பார்ப்பனர்களே, ஆரியர்களே, உங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தெல்லாம் நீங்க ஆட்டையை போட வேணாம். உங்களுக்கான இடம் இருக்கு, அது ரஷ்யால இருக்கு. அதுக்கு பேரு பிஎம்ஏசி, பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ். அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் இடம். வரலாற்று ஆய்வுகளோட இடங்கள் தரவுகள் இருக்கு. அங்க இருந்த மக்கள் கும்பிட்ட கடவுள் பேரு வருணாசூரன். இவங்க வருண தேவன் கிடையாது, வருணாசூரன். அவன் அசுரன், வருணன் வந்து அசுரன். அதுக்கு அடுத்த அசுரன் யாரு? ஈமன். இதெல்லாமே அதுல இருக்கு. இதை பத்தின தகவல் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் நம்ம இந்த இதை பகுதியை முடிச்சிட்டோம்னா வழக்கமா நம்ம ஒரு க்ளோசிங் சிக்னேச்சர் இருக்குல்ல, அதுக்கு போயிடலாமா? என்னன்னு உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க பாப்போம். ஹலோ ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். ஒட்டமாடி கல்பனாவா? ஏமா அந்த வீடே ஒண்ணுது இல்லையாம. மொட்டமாடி கல்பனா. இன்னைக்கு மொட்டமாடி கல்பனால நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்ட ஜாதக கதை. கத்தா ஜாதக கதை. யார் இந்த கத்தா? இந்த கதையோட நம்பர் வந்து 454. வேணும்னா நீங்க இன்டர்நெட்ல தேடி பாருங்க, 454 ஜாதக கதைகள் அப்படின்னு போடுங்க, பட்டுன்னு நான் சொல்றேன் இந்த கதை வரும். யார் இந்த கத்தா அப்படின்னு நான் இப்ப சொல்லல, நீங்களே கண்டுபிடிப்பீங்க. இல்ல நான் சொன்னோட்டே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு காலத்துல ஒரு மன்னன் இருந்தான், துவாரகையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவன் பெயர் வந்து துவாரகைன்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, வெரி குட். இதுவும் பௌத்த கதை தான், இதுவும் பௌத்தம் சார்ந்த கதை தான். இந்த கதையில இருந்து திருடின கதை தான். அதான் துவாரகைன்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. துவாரகை மகாகம்சன் அப்படின்னு ஒருத்தன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு 2 பசங்க, 1 பொண்ணு. பெரிய பையன் பேரு கம்சன், ரெண்டாவது பையன் பேரு உபகம்சன், அவன் இன்னொரு பொண்ணு பேரு தேவகி. இவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்து நாட்டுல இன்னொரு மன்னன் இருக்கான். அந்த மன்னனோட ஒரு பையன் பேரு வாசுதேவன். அவன் அவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை வந்துடுது. அவங்க அண்ணன் வந்து வசுதேவனை நாட்டை விட்டு துரத்தி விட்டுறான். அந்த வசுதேவன் வந்து இந்த கம்சனோட, உபகம்சனோட நண்பன். அதனால என்ன பண்றான், உபகம்சனை பாக்குறதுக்கு அவன் இங்க வரான். இவன் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு ஜோதிடர் வந்து பார்த்து, உன் தங்கைக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால தான் உனக்கு மரணம் அப்படின்னு கம்சனுக்கு சொல்லிடுறாங்க. உடனே கம்சன் என்ன பண்ணுறான், தன் தங்கைக்கு திருமணம் செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணுறான். அவ்வளோதான் முடிவு பண்ணான். இவங்க கதையில் வர மாதிரி ஜெயில் எல்லாம் போடலை. அவளுக்கு தனியாக ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்து ஃபுல் பாதுகாப்போடு அவளை ராஜா ராணி மாதிரி தான் உள்ள தனியாக வச்சுருந்தான். இப்படி இருக்கும்போது இந்த வசுதேவன் வந்து நாடு இல்லாம நண்பனை பார்க்க வந்து இங்க தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கும்போது எதேச்சியா அந்த கோட்டை சுவர்ல இருந்து பார்க்கும்போது அந்த அரண்மனையில இருக்க அந்த பெண்ணை பார்த்துடுறான். பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம உள்ள எகிரி குச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க லவ் பார்த்தவொடனே என்ன சொல்லிடுறான் கம்சன், சரி கல்யாணம் பண்ணா பண்ணிக்கோ, என் தங்கை தான், ஆனா ஆண் குழந்தை பிறந்தா என்கிட்ட கொடுத்துடணும். பெண் குழந்தை பிறந்தா நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒன்னா அந்த அரண்மனையிலேயே அவங்க வாழ்றாங்க. அங்க வந்து ஒரு பால்காரி ஒரு பொம்பளை வேலை பார்க்கறாங்க.
அந்த பால்காரிக்கும் தேவகிக்கும் ஒரே நேரத்துல குழந்தை பிறகுது. தேவகிக்கு ஆண் குழந்தையும் பால்காரிக்கு பெண் குழந்தையும் பிறகுது. குழந்தைகளை இடமாக்குறாங்க. பால்காரி ஆண் குழந்தையை வீட்டுல கொண்டு போய் வளர்க்குறா, இவன் வந்து பெண் குழந்தைய வச்சு வளர்க்குறா. இப்படியே அவங்களுக்கு மொத்தம் 10 குழந்தைகள் பிறகு. இந்த 10 குழந்தையில ஒரு குழந்தை தான் பலராமன். பலராமன் இல்ல, வேற ஏதோ ஒரு பேர் வரும். அதுல முக்கியமான ஒரு பையன் பேர் தான் கத்தா. இந்த கத்தா என்ன பண்ணுவான்னா, இந்த பால் கொடுக்க பால் சப்ளை பண்ற அந்த ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இவங்க சொல்ற அந்த இந்த கோபியர் எக்ஸட்ரா உள்ள இடம், நந்தகோபன் இடம். அங்க வந்து ஒரே ராவடி அட்டகாசம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு எல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எங்க ஊர்ல யாரை பார்த்தாலும் வம்பிழுக்கிறது, வாடா உனக்கு தைரியம் தான் என் கூட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வம்பிழுக்கிறது. இப்படியே ஊர் ஊரா போய் வம்பிழுத்து எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். இந்த கத்தா வந்து கடைசியில சண்டை போட்டு கடைசியா துவாரகைக்கும் வந்துட்டான். துவாரகையிலையும் எல்லாத்தையும் சண்டை போட்டு ராஜா கம்சன் வந்து தன்னுடைய தங்கையோட பையன் தெரியாம அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரான். அப்போ நடந்த சண்டையில் கம்சன் செத்து போறான். ஆனா இவன் ராஜா ஆகணும்னு நினைச்சு கடைசியில ஆக முடியாம இவனும் இந்த கத்தாவால அவனுடைய ரவுடித்தனத்தால அந்த நாடும் மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மக்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது, மக்கள் வந்து பொறுக்கித்தனம் பண்ணாம ஒரு கட்டுப்பாடோட வாழணும். கட்டுப்பாடோட வாழணும்னா புத்தர் சொன்ன இந்த 4 கொள்கைகளோட வாழணும். இல்லைன்னா இது மாதிரி அடுத்தவங்களை பொருளை திருடுறது, அடுத்தவங்க பெண்களோட அடுத்தவங்க மனைவிகளை தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி வேலைகளை பூரா செய்யவான், இந்த கத்தா செய்யற மாதிரி வாழாதீங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட கதை வந்து 484வது புத்தர் கதை தான் கத்தா கதை. நான் வந்து சுருக்கமா சொல்றேன், நீங்க அதை விலாவாரியா படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இவரை போல வாழாதீங்க அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்காக எழுதப்பட்ட ஒரு நீதி கதை, பௌத்த மதத்துல எழுதின கதை தான் கத்தா ஜாதக கதை, கதை நம்பர் 454. நல்லது நண்பர்களே, நாளை நம்ம அசுர தேவர் கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு ஜாதக கதையும் என்னன்றதை பார்ப்போம். வணக்கம்.